மினிஸ்டர் கிட்ட பேசுவோருக்கு நாங்க எதுவுமே இப்ப பேசறது இல்ல. நானும் மினிஸ்டர் கிட்ட எங்க ஊர்ல இத்தனை பேர் வேலை பண்ணிருக்கிறாங்க, அவருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, 30 வருஷமா 40 வருஷமா வேலை பண்ணிருக்கிறாங்க, எதுவுமே பெனிஃபிட் இல்ல, ரொம்ப ரோதனை பட்டிருக்கிறாங்க, நாங்க பார்க்க முடியாது அவர் கஷ்டம். அதை பத்தி நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க? நான் மினிஸ்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்து அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அப்போ அவருக்கு நான் எதுவுமே போய் வந்து சொல்ல முடியாது முடியாது. ஆனால் அவருக்கு கூட இப்போ நாங்கள் பேசிட்டு ஒரு டைம் எடுத்து உங்கள் ஆஃபீஸு, உங்கள் மேனேஜ்மெண்ட்டு, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யா இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ண முடியும், என்ன இது ப்ராப்ளம், எதுக்காக வந்திருக்குது, ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு மாதிரி, இன்னொரு எம்ப்ளாயி இன்னொரு மாதிரி, யா பார்த்துருக்குறாங்க, பேசும்போது கொஞ்சம் டைம் கொடுங்க. இத்தனை வருஷமே சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, இத்தனை வருஷமே உங்க மக்களுக்காக உங்க குடும்பத்துக்காக தியாக பண்ணிருக்கிறீங்க, ஒரு நாள் ரெண்டு நாளுக்காக வெயிட் பண்ண முடியாது. Sir also will be under the note. We will question them why management has not called the meeting till now. We will question the management. They cannot keep like that. Why the management has not taken the confidence of the workers? They are not allowing the food also. They are not allowing the food also. Yeah, we will talk to them. Right from yesterday afternoon they have taken the lunch. So far they are not taking anything. Management, sir. We will question your management till now. What was the reason to not to call them, not to talk to them? Why they have not called them for the issue? What was the issue? Allow them to take the food, sir, now. Madam, please allow the food. திருப்பி லஞ்சுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு உங்க ஆபீசர்ஸ்க்கு நான் இப்பயே இன்ஃபார்ம் பண்றேன், போன்ல பேசிருக்கிறேன். ஆனா நாங்க அவர்கிட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீ ட்ரீட் பண்ணாதீங்க, அவருக்கு என்ன பேசிக் இருக்குதோ, ஃபுட்டு, டீ, காஃபி, மெடிசன், அதுக்கு பேசிக் அதுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணுங்க, நீங்க சர்வீஸ் பண்ணுங்க, இல்ல வெளியிலிருந்து அங்க ஃபேமிலி கார் எடுத்து வந்து அதுக்கு அலோ பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் நாங்க உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறேன். இன்னைக்கு நாளைக்கு அவங்க கொடுக்குற கேட்ட டைம் எல்லாம் கொடுத்தாச்சுங்க.